பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். மிகவும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம், சசிகலா குறித்து ஓ பன்னீர்செல்வம் மௌனமாக இருக்கிறார். அது வேறு ஒரு சிக்னல், எப்போது வேண்டுமானாலும் சசிகலா கட்சியில் சேர்க்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்று பரவலாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று திமுகவிற்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தேனியில் வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பில் ஒரு குடும்பத்திற்கு கட்சி வந்து போயிட முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, யாராலும் கட்சியை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணுறாரு. ஓபிஎஸ் முடிவு எடுத்துட்டாரா? இல்லை, ஏன்னா அது வந்து பிளஜில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கிட்ட நீங்கள் ரெண்டு மூணு நாளாக இதில் பார்த்துருப்பீங்க, அடகு ரசீதி, சேட்டுக்கிட்ட அடகு வச்சதுக்கு உண்டான ரசீதி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து வந்திருக்கோம். பிளஜில் இருக்கிற பொருளை வந்து இல்ல, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன். அதனால அதிமுக என்பது வந்து, அதாவது இத இந்த பதில இப்ப திரு ஓபிஎஸ் சொல்றாரு, அவர்களது அகில இந்திய தலைமை கிட்ட பேசிட்டு அந்த டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் வந்து செய்யறாரு. அப்ப இது வந்து அகில இந்திய தலைமை மோடி அப்படித்தானே வந்து தெரியுது. இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர் திடீர்னு இதை சொல்றாருன்னா, அதாவது அவர் கூறிய கருத்து வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து வந்து கிடையாது. ஆனா அதற்காக கிணத்துக்கு பயந்துட்டு கடல்ல விழுந்துடக்கூடாது இல்ல, கிணத்துக்கு பயந்துட்டு கடல்ல விழுந்துடக்கூடாது இல்ல. அதற்காக வந்து இதே மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து, நாங்க பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்த மாட்டோம், தனித்து நின்று இதனோட தனித்தன்மையை காப்பாற்றுவோம். திரு அண்ணாமலை மாநில தலைவர் சொன்னதை போல 2026 150 பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அமர்வார்கள் என்பது அவர்களது கனவா இருக்கலாம். பாண்டிச்சேரியில வந்து நாங்க ஏமாந்துட்டோம், அது போல நாங்க வந்து ஏமாற மாட்டோம். ஆட்சி அமைக்கிற வகையில அதிமுக பெரும்பான்மையாக 180 இடங்களை கைப்பற்றும் தமிழ்நாட்டில் சொல்லி சொன்னார்னா இன்னும் பாராட்டப்படுவார். பாரதிய ஜனதா கட்சி இடத்தில் இந்த இயக்கம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதற்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரும். அப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னதான் முடிவு எடுக்கிறாங்க? ஏன்னா வெளிப்படையா சொன்ன தகவல் வந்து அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து இருப்பதைத்தான் விரும்புவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சசிகலாவையும் நீங்கள் உட்பட உங்களையும் கட்சியில சேர்த்துக்கிறது கூடாது அப்படிங்கிறதுக்காக தள்ளியே நின்னுட்டு இருந்தாங்க. சொல்லியிருக்கிறாங்க நீங்க ஓபிஎஸ் சசிகலாவை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு என்னையும் சசிகலாவையும் ஒப்பிடாதீங்க. முக்கியமான ஆட்கள் தானே நீங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு என்று ஒரு தனி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, சசிகலாவுக்கு என்று ஒரு தனி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்தா தானே அதிமுக வலுவான அதிமுக, அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும் தானே பேசினாங்க. ஆனா அதுவே இல்லை. இல்ல, இப்ப ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருப்பதில் தப்பில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பிடியிலிருந்து வெளியேறி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படுத்தப்படாமல் சுதந்திர அதிமுகவாக புரட்சி தலைவரையும் அம்மா அவர்களையும் ஏற்று தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட அந்த வழியில் செயல்படக்கூடிய, அந்த இரு மாபெரும் தலைவர்களின் வழியில் செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இது விளங்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் எதிர்பார்ப்பு. நீங்க ஆரம்பத்துல ஓபிஎஸ்னுடைய ஒரு நட்புலதான் இருந்தீங்க. உங்களை ஆரம்பத்துல ஓபிஎஸ் ஆதரவாளராகத்தான் உங்களை பரவலா அறியப்பட்டது. ஓபிஎஸ் கடைசியா வந்து நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாவே முன் வச்சீங்க. நீங்க இப்ப ஓபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கறத ஓபிஎஸ் ரொம்ப லேட்டரா எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஏதேனும் புற அழுத்தம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது முதல்ல நான் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தேங்கிறதே தவறு. அதாவது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக December 29 2016 ஓபிஎஸ் அவர்களால் முன்மொழியப்பட்டு இபிஎஸ் அவர்களால் வழிமொழியப்பட்டு அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த January 6 2017 அதை ஆட்சேபித்து தேர்தல் ஆணையத்துல நான் மனு கொடுக்கிறேன். அதனாலதான் January 3 சசிகலா ஒப்புதல் கேட்டு அதாவது அதற்குரிய அங்கீகாரத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு
சசிகலா தான் பொதுச்செயலர்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அது என்னுடைய அந்த ஆட்சேபனை மனுவால் சசிகலா அவர்களது அந்த அங்கீகாரம் கேட்ட அந்த மனு வந்து நிலுவையில் வைக்கப்படுகிறது. பிப்ரவரி மாசத்துக்கு மேல பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சசிகலா உத்தேசித்த அந்த அமைச்சரவையில் இடமில்லை என்கிற காரணத்தினால அவர் தர்ம யுத்தம் என்று வந்தார். அப்ப அவர் வைத்த கோரிக்கை கட்சியினுடைய பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். நான் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கொடுத்த ஆட்சேபனையும் அடிப்படை தொண்டர்களால பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த அடிப்படையில ஒரு கொள்கையின் அடிப்படையில் நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து வந்து நான் செயல்பட்டேன். ஒன்று, நான் திரு பன்னீர்செல்வம் எதிர்க்கிறார் அதனால எதிர்க்கணும்னு நான் சசிகலாவை அன்னைக்கு எதிர்க்கல, நான் எதிர்த்த. அதே போல பின்னால இரண்டு மாதம் கழித்து ஓபிஎஸ் எதிர்த்தார். அப்ப அதனால நான் அந்த கருத்தை நான் ஆதரித்தேன், தனி மனிதன் ஓபிஎஸ்ஐ அல்ல. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அணிகள் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அணிகள் வந்து இணைந்த பொழுது எந்த ஓபிஎஸ் தொண்டர்களாலதான் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தாரோ, தேர்தல் ஆணையத்தில் மனு செய்தாரோ, அதே ஓபிஎஸ் பெயரை மட்டும் மாற்றி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பொதுச் செயலருக்குரிய அனைத்து அதிகாரங்களையும் இவர்கள் வைத்துக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக பெயர் அளவில் நிரந்தர பொதுச் செயலர் அம்மா எட்டனல் என்று மாத்தினாங்க. ஆனா பின்னணியில பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலர் வந்து திரு அமித்ஷாவா மோடியா என்கிற அளவுலதான் இருக்கு. இவர்கள் வந்து அந்த விதிகளை திருத்துகிற பொழுது, பொதுக்குழுவால இதெல்லாம் செய்கிற பொழுது, அப்பொழுதே தேர்தல் ஆணையத்துல இரட்டை சின்னத்தை அதிமுகவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்த இந்த அணிகளுக்கு மதுசூதனன் தலைமையிலான அதிமுகவுக்கு நீங்கள் கொடுங்கள், ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற செய்திருக்கிற இந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துல நான் அன்றைக்கே மனு செய்திருந்தேன். அந்த அதன் அடிப்படையில தான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல இன்றளவும் என்னுடைய அந்த வழக்கு நிலுவையில வந்து இருக்கு. தேர்தல் ஆணையம் அதற்கு இன்னும் இன்று வரை அதற்கு வந்து ஒரு பதில் மனு அவர்கள் வந்து தாக்கல் செய்யல. அப்ப என்னுடைய அந்த கோரிக்கை என்பது வந்து ஒரு கொள்கை சார்ந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும், மீட்டு தர வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் ஆனது. ஓகே, நான் மறுக்கல, டிசம்பர் இறுதிக்குள்ள உட்கட்சி தேர்தல் நடத்தி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இந்த சூழல்ல சசிகலா ஒரு தரப்பு, நீங்க ஒரு தரப்பு, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு தரப்பு, இன்னைக்கு ஓபிஎஸ் ஏபிஎஸ் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கருத்தையே முன்மொழிவதன் மூலமா ரெண்டு பேரும் ஒரே தரப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி மூணு தரப்பா பிரிஞ்சிருந்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலை தான் என்னவாகும், என்னதான் சொல்ல விரும்புறீங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு? அதாவது தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று, இந்த அடிமைகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இயக்கம் அடிமைப்பட்டிருப்பதையும் அதிமுக தொண்டர்கள் விரும்பல. பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். உள்ளாக்கப்பட்டது பிஜேபி இருக்கிறதால பின்னடைவு இதெல்லாம் சொல்லப்பட்ட போதும் அவர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய வெற்றியை நிரூபிச்சுட்டாங்க. நான் பெரிய அளவுக்கு வித்தியாசத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் படுதோல்வின்ற கிரைட்டீரியாலே அவங்க இல்ல. இன்னைக்கு ஒரு அளவுக்கு பெரிய எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அடுத்த போர்ஸா திமுக எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, தேர்தல் போலியா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்யவே மாட்டேங்கிறாங்கன்ற கவுண்டர் அட்டாக்கு தயாராயிருச்சுல. அதாவது தேர்தல்ல வெற்றி பெற்று விட்டார்களாங்கிறது, வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டார்களா, இருக்கிற ஆட்சியை இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள், இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் வெற்றிகரமான தோல்வி என்கிற ஒன்றை அரசியல் அத்தியாயத்துல கண்டுபிடித்தது வந்து இவர்கள் தான். அதை அதிமுக தொண்டர்கள் ஆட்சியை பறிகொடுத்தோம் என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய வெற்றியாக அதை வந்து பார்க்கல. அடுத்து இன்றைக்கு இவர்கள் போராட்டம் நடத்துவது என்பது, இன்னைக்கு கூட கோவையில வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வந்திருக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கு என்ன விடியலை நோக்கி என்கிற அந்த ஆட்சியில நீங்க கொடுத்த உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றல, டீசல் பெட்ரோல் அந்த வரிகளை வந்து குறைக்கல, அதாவது அந்த மானியம் அந்த விலை குறைக்கப்படலை, அடுத்த நீட் தேர்வுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் சின்னதா போட்டு கீழே ஒண்ணு பெருசா போட்டிருக்கிறாங்க, அதாவது அதிமுக பொறுப்பாளர்கள் மீது பழிவாங்குகிற நடவடிக்கையை வந்து நிறுத்த கோரி அப்படின்னு. அப்ப இன்றைக்கு இவர்கள் கொதித்து எழுவது
ஆர்ப்பாட்டம் நடத்துவது, இது எல்லாமே ஊழல் புரிந்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்பட அவருடைய சகாக்கள் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களது பினாமிகளையும் அவர்களது ஏஜென்ட்களையும் காப்பாற்றி கொள்வதற்காக வெற்றிகரமான ஒரு பேச்சுவார்த்தையை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்டிகளை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா திமுக உங்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போராட்டத்தின் வழி வந்தவர்கள். அவங்க போராடி ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்து அதன் மூலமாக அரசியல் செய்பவர்கள். இன்னைக்கு அந்த டூலை கையில் எடுக்கிறாங்க. இந்த போராட்டத்திற்காக அணி திரட்டுகிறார்கள் அதிமுகவின் தொண்டர்களை, ஒருங்கிணைக்கிறார்கள் தொண்டர்களை. இந்த பாயிண்ட்ல ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இது தவறுங்கிறீங்களா? இல்ல, அதாவது போராட்டத்துல வந்தவங்க தான் அதிமுக காரங்கன்னா இப்ப வந்து என்ன வந்து பாரதிய ஜனதா கட்சிய எதிர்த்து பேசுகிறேன் என்பதற்காக அதிமுகல இருந்து நீக்கிறாங்க. அதற்காக நான் என்னுடைய எதிர்ப்பை கைவிடல. இன்றளவும் தொடர்ந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்பதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த அடிப்படை உரிமைகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்ததை இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள், மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக என்னை சிறைப்படுத்திய பொழுதும் நான் தொடர்ந்து எதிர்த்து நின்று போராடின, இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பல பேர் பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி சென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக பொறுப்பேற்ற பொழுதும் உண்மையான புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்த என் போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாக்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க செய்கிற இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு அணி திரட்டுவது என்பது வந்து இவர்களை அந்த லஞ்ச ஊழல் வழக்குல இருந்து தற்காத்து கொள்ளுகிற முயற்சியை மட்டுமே இவர்கள் வந்து செய்கிறார்கள். இந்த இயக்கத்தை வலுப்படுத்தவோ பாதுகாக்கவோ தொண்டர்களுக்கு ஒரு நல் வழியை இந்த இயக்கத்தை நல்ல வழியில வழி நடத்தவோ இல்லை. ஏறக்குறைய தேதி வந்துருச்சு சார், இப்ப 7வது மாசம், இன்னும் அதிகபட்சம் போனா 4 மாசத்துக்குள்ள உட்கட்சி தேர்தலும் நடத்தி ஆகணும். என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கிறீங்க ஃபர்தரா? இல்ல, அதாவது இவங்க அந்த தேர்தலை வந்து நடத்தட்டும், நடக்கிற பொழுது பல விளைவுகள் வந்து இந்த இயக்கம் வந்து சந்திக்கும். தேர்தல் நடக்கிற பொழுது நம்ம அதை பத்தி பேசுவோமே. ஏன்னா ஹைபாத்தட்டிக்கலா நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்த பேசுறோம்? உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, மாநகராட்சிகளுக்கு உண்டான தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி பேரூராட்சிக்கு உண்டான தேர்தல் நடக்கணும். அந்த நேரத்துல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த சிறையில இருக்க போறாங்க அப்படிங்கறது வந்து தெரியல. மதுரையா, பாளையங்கோட்டையா, சேலமா, கோவையா, யாரு வெளியில போனாலும் ஓபிஎஸும் இபிஎஸும் ரெண்டு பேரும் ரெட்டை தலைமையில இருகுழல் துப்பாக்கி மாதிரி அதிமுக செயல்பட தயாராகுது. இல்ல இல்லைங்க, அது ரைட்டு. எங்க இருந்துன்னு கேக்குற, எதுக்குள்ள இருந்து? பாளையங்கோட்டையில இருந்தா, சேலத்துல இருந்தா, சேலத்துல இருந்தா, மதுரையில இருந்தா, இதெல்லாம் தெரியணும் இல்லை? தாருங்க, இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறேன், அதற்காக போராடுகிறேன் அப்படிங்கிறது நான் அதுதான் உங்களுக்கு ரெண்டுக்கு கம்பாரிசன் சொன்னேன். பிஜேபி அலையன்ஸ் வேண்டான்னு 4 ஆண்டுகள் என்னை இவர்கள் அந்த இயக்கத்தை விட்டு நீக்கினதாக அறிவித்தாலும் கூட இன்றளவும் நான் அதே கொள்கையில நின்று போராடுறேன். அதே மாதிரி தொண்டர்களுக்கு அந்த உரிமையை வீட்டு தர வேண்டும் என்பதிலையும் இந்த 4 ஆண்டுகளாக அதே கொள்கையில நின்று போராடுறேன். இவங்க வந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிடுவதே தவறுன்னு சொல்றேன். நாளைக்கு இந்த கேஸ் வந்து இவங்க மேல எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அந்த பக்கம் அண்ணே கான்ட்ராக்ட்ல வந்து எங்க பழைய கமிஷன் ஏஜென்ட்டுக்கே கொடுத்துருங்க, எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, அதுல உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவுன்னு வந்து இவங்க பேரம் பேச தயங்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இவர்கள் திமுக கூட ஊழலின் ஒட்டு மொத்த உருவம் இபிஎஸ் ஓபிஎஸ் அட்கோ. இன்றைக்கு திமுக கூட சேர்ந்து இவர்கள் வியாபாரம் செய்வதற்கோ, கான்ட்ராக்ட் செய்வதற்கோ, கமிஷனை பகிர்ந்து கொள்வதற்கோ தயங்காதவர்கள். தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை அடகு வைப்பதற்கு தயாரானவர்கள். ஓபிஎஸ் வந்து தெளிவா சொல்றாருல்ல, ஒரு கட்சி, ஒரு இந்த கட்சி வந்து ஒரு குடும்பத்துக்கு கீழே போயிட முடியாது, யாராலையும் கட்சியை கைப்பற்ற முடியாது. உங்களுக்கு நீங்க உட்பட எல்லாருமே பரவலா பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே சொல்றது வந்து ஒரு கட்சியை எப்பவுமே கைப்பற்றலாம் முடியாது, அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு பேர் இயக்கத்தை ஒருத்தர் வந்து கைப்பற்றலாம் முடியாது, ஜனநாயகமான ஒரு தலைவர்கள் தம்பி.
நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்ப புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு குடும்பம் கைப்பற்ற முடியாதுங்கிறத முதல்ல ஓ பன்னீர்செல்வம் சொல்லலாமா? அவர் மகனை முதல்ல இந்த எம்பி பதவியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க. அதிமுகவுல அவர் மகனை எம்பியா நிறுத்த வச்சு அந்த ஒரு தொகுதிக்கு மட்டுமே செலவு செய்து அந்த ஒரு தொகுதியை மட்டுமே தேர்தல் பிரச்சாரம் செய்து அந்த ஒரு எம்பியை மட்டுமே வந்து மத்தியில அமைச்சர் ஆக்கணும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பனார நீங்க ஏன் வந்து வேற கலர் வந்து கொடுக்கறீங்க? ஒன்று, அப்ப அவர் குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இது ஒன்று. இன்னொரு பார்வை மட்டும், அப்படி மட்டும் நீங்க கவுண்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒன்றை நோக்கியும் கேள்வி வரும்ல. உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டது, நீங்க அதுக்கும் போட்டியிடுவதற்கு, அப்ப அது வாரிசு அரசியல்ல வரல? இல்ல இல்ல, அதாவது நான் எந்த ஒரு பொறுப்புலையும் வந்து இல்ல. ரெண்டாவது, என் பையன் நான் இதை உங்கள்கிட்டயே தான் அதை விளக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் எங்க அப்பா தான் என்ன நீக்கி இருக்கிறார், நீக்கப்பட்டிருக்கிறார், நான் இன்னும் இந்த கட்சியில தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தான் வந்து அவர் தேர்தலில் போட்டிட்டு அந்த சீட்டு கேட்டார். அது அவங்க அது அதிமுக அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பதற்கான உரிமையும் சுதந்திரம் இல்லையா? இல்ல, நீங்க வந்து இந்த ரெண்டையும் ஒப்பிடுவதே வந்து தவறு. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, அதாவது நான் எந்த இடத்துலயாவது கட்சியை கைப்பற்ற போகிறேன்னு சொல்லி இருக்கிறேன்னா என்ன? இல்ல ஒருங்கிணைந்த ஜனநாயக பூர்வமான தலைமை என்பது அவசிய தேவை அதிமுகவுக்குன்னு பேசிக்கிட்டே வந்தீங்க. நல்ல ஆங்கரா இருந்த மில்டனுங்கிற தம்பி வந்து நிறைய தப்பு தப்பா பேச பழகிட்டீங்க. அதாவது நான் சொல்றதெல்லாம் அடிமட்ட தொண்டர்களால் அதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிடுவேன். இதுதான் நான் சொன்ன வார்த்தை. நான் சசிகலா அவர்களை போல இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லல. ஊடகவியலாளர்கள் வந்து விமர்சித்ததும் யாரும் என்ன வந்து விமர்சிக்கல. குடும்ப அரசியலை பற்றி பேசுவதற்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தகுதி இல்லை. அடுத்தது வந்து கைப்பற்றுவேன் என்று சசிகலா அவர்கள் சொன்னதையும் கண்டித்து இந்த இயக்கத்தை வந்து காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தவனும் நான் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது நானும் அதுல வந்து போட்டியிடுவேன். ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படுத்தப்படாமல் சுதந்திரமாக தொண்டர்களின் கருத்துக்களை எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கிறவராக இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க செயல்படணும். இதுதான், இது நடந்தாலே இந்த ரெண்டு அழைப்பு வரணுமா இல்ல நீங்க அதற்கான ஸ்டெப் எடுப்பீங்களா? இல்ல, நானே அதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நான் எடுப்பேன். அதாவது இந்த ரெண்டு விஷயங்கள் பிஜேபியை விட்டு தள்ளி வந்து தொண்டர்களால, பிஜேபி கூட்டணி இல்லாமல் தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டாலே ஆளுகிற இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தல்ல அமரும். அந்த நம்பிக்கை எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் இருக்கு. அதே போல அந்த இது வந்து நிச்சயமாக அந்த தொண்டர்கள் வலுவோடு இருக்கிறாங்க, வாக்கு வங்கி வலிமையாக இருக்கிறது. ஆனால் அந்த பிஜேபி உடைய கூட்டணி என்பதும் ஊழல் புரிந்த இந்த அமைச்சர்களது செயல்பாடுகளும் குறுநில மன்னர்களாக இருக்கிற இந்த அமைச்சர்களின் நடவடிக்கைகளும் தான் இந்த இயக்கத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் சுயநலவாத போக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த 3%, அந்த 3% கூட பல பேர் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால், திமுகவுக்கு அனுப்பப்பட்டதால் ஏற்பட்ட சரிவா கூட வந்து இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தவறை செய்தவர்கள் யார்? இபிஎஸும் ஓபிஎஸும் தானே. அடுத்து, ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக துவக்கப்பட்ட ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவரும் இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. அதே போல நிச்சயமா இவர்கள் ஊழல்வாதிகள், அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புகழேந்தியே உங்கள்கிட்டயே பலமுறை வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார், எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்கு, நான் தர்றேன், எல்லா அமைச்சர்களும் ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க புகழேந்திட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா அந்த பட்டியலே வந்து கொடுப்பாரு, யார் யாரெல்லாம் எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள். அதனால இந்த ஊழல்வாதிகளை ஒதுக்கி வைத்து விட்டு தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிற, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை வேண்டும், பிஜேபியோட கூட்டணி வேண்டாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு.
ஓகே, கடைசியா ஓபிஎஸ்னுடைய இந்த திடீர் முடிவுக்கு இவ்வளவு நாட்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு தகவல் திடீர் என்று ஒரு முடிவு, இந்த முடிவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை காரணம்னு என்ன காரணத்தை சொல்றீங்க? ஒரு ஒன்று வந்து அந்த திமுகவினுடைய ஊழல் வழக்குகள் இவர்களை துரத்துகிறது. அந்த துரத்துகிற ஊழல் வழக்குகளிலிருந்து மீண்டும் சென்று அடமானத்தை புதுப்பித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால புதுப்பித்துக் கொண்டு வந்த தெம்புல இந்த கருத்தை ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கார். கை கொடுப்பாங்களா பிஜேபி? இல்ல, அடமானத்தை புதுப்பித்துக் கொண்டார், அவ்வளவுதானே. இல்ல சார், பாதுகாப்பு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்ல, அடகு வச்ச பொருளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்ல. வெற்றி வருவோம் இவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருப்பாங்க. அப்ப அப்படி இல்லைன்னா அப்படி இவங்க சொல்லிருக்கணும்ல. அண்ணாமலை சொல்றது தப்பு, அதிமுக ஆளுகிற கட்சியாக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிற கட்சியாகத்தான் நாங்கள் 26ல தேர்தலை சந்திப்போம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களோடு மட்டும்தான் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று இவர்கள் வந்து சொல்லியிருக்கணும்ல. நீங்க இத வந்து ஒரு நாமக்கல்ல அவர் துரசாமி சொல்லியிருக்காரு, இல்ல ஒரு கரு நாகராஜன் சொல்லியிருக்காரு, இல்ல கே டி ராகவன் சொல்லியிருக்காரு, இல்ல மதுரையில சீனிவாசன் சொல்லியிருக்காருன்னா பரவாயில்ல. மாநிலத்துல இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வ பதவியை பெற்றதற்கு பிறகு சொல்லியிருக்கார். அப்ப அதற்குரிய அந்த எதிர்கருத்தை, மாற்று கருத்தை, குறைந்தபட்சம் நம்முடைய கட்சியினுடைய எண்ணத்தை நம்ம பிரதிபலிக்கணுமா வேணாமா, அதுல அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அல்லவா? தொண்டர்கள் குழம்பிட மாட்டாங்களா? வாக்காளர்கள் வந்து ஒரு ஒரு அதிருப்தியான மனநிலைக்கு சென்று விட மாட்டார்களா? உங்களை போன்ற மனநிலையில தான் பரவலா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க பற்றாளர்கள் உட்பட சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு பலரும் இருக்கிறாங்க. அதிமுகவிற்கு ஒரு ஒற்றை தலைமை இல்லாதது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அவர்களுக்குள் ஜனநாயக ரீதியான ஒரு தலைமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்றெல்லாம் விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் மனநிலையும் கூடுதலாக அதுவே சேர்ந்திருக்கிறது. யார் எடுக்கிறது முடிவுனே தெரியாம ஒரு முடிவு இருக்குது. ஒரு நாள் முன்னாடி இவர் போறாரு, ஒரு நாள் பின்னாடி இவர் போறாரு. இவருக்காக பின்னாடி இவரை நம்பி நிக்கிறதா, அவருக்காக பின்னாடி அவர் நிக்கிறதா, எவர் எப்ப கட்சியை விட்டு வெளியேறுவாரு, யார் புதுசா உள்ள வருவாங்க, எதுவும் தெரியலையேங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே தொண்டர்களையும் வைத்திருப்பது என்பது மேலும் மேலும் திமுகவிற்கு வலு சேர்க்கும் என்கிற கருத்தையும் பரவலாக முன்வைக்கிறார்கள். திமுகவை எதிர்த்து, ஏன்னா அதிமுக தொண்டனுடைய ரத்தம் என்பது திமுக எதிர்ப்பு உணர்வுல வளர்ந்த எண்ணங்களால உருவாக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு சமீபத்துல 2014 அப்புறம் இந்த இயக்கத்தினுடைய முடிவுகள் என்பது பிஜேபி மோடியா லேடியா என்கிற 2014 கோஷம். 2016 பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து வென்றெடுத்த அதிமுக, பிஜேபியால் இந்த இயக்கம் அடிமைப்படுத்தப்படுகிறது, இதுல இருந்து நம்ம வெளியேற வேண்டும் என்கிற அதிமுக தொண்டர்களின் உணர்வு, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு, தமிழ்நாட்டை அதிமுகவை ஆதரிக்கிற வாக்கு வங்கியினுடைய உணர்வு, இதுல பிசிறு தட்டாம 2017 இன்று வரை பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, குடும்ப ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு, சசிகலா அவர்களுக்கு இந்த இயக்கத்தை அவர்கள் கைப்பற்றி விடக் கூடாது, அந்த குடும்பம் அடிமைப்படுத்த கூடாது என்கிற எதிர்ப்பு, கூடவே ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த அமைச்சர் பெருமக்கள் தொண்டர்களுக்கு இழைக்கிற அநீதிகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துகிற இந்த அநீதிகள், இவ்வளவையும் கண்டித்து நான் குரல் எழுப்புகிறேன். நீங்க சொன்னதை போல தமிழ்நாட்டு வாக்காளர்களும் பத்திரிகையாளர்களும் என் போன்ற புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு உருவாக்கப்பட்டவர்களால் இந்த இயக்கம் வழி நடத்தப்படுவதை விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். நிச்சயமாக 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கப்படும்.